ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி குக் வித் கோமில அவங்க பண்ண கேரட் டோட்டலினி வித் ப்ரௌன் பட்டர் சாஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதே மாதிரி இந்த வாரம் ஷெஃப் ஆஃப் த வீக் வாங்கினா தர்ஷனோட பஞ்சாமிர்தம் பேக்டு சீஸ் கேக் ரெசிபியும் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த டோட்டலி நீளியில் உள்ள ஸ்டஃப் பண்ணுறதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க அது சூடானதுக்கப்புறமா ரெண்டு போல் கேரட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டும் பெப்பரும் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்சி ஜார்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ அதே பேனில் வேணும்னா கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பொடியாக கட் பண்ணால் பூண்டு வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு வதங்கினதுக்கப்புறமா கால் கப்பு போல் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதையும் வந்து நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜார்க்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் இது கூடவே ஒரு கால் கப்பு போல் க்ரீமும் கால் கப்பு பர்மிசான் சீஸும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு ஒன்றும் பதியமாக அறிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பைப்பிங் பேக் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம டோட்டலி இன்றைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம் இந்த ஷீட் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஸ்டஃபிங் இதுக்குள்ளே வச்சுட்டு சுற்றி வந்து கொஞ்சமாக தண்ணி தடவி இந்த கொழுக்கட்டை மடிக்கிற மாதிரி மடித்து இந்த நல்லா அழுத்தி விட்டு சீல் பண்ணிக்கோங்க இப்போ லைட்டாக வந்து இந்த மாதிரி நடுவில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த ரெண்டு எட்ஜஸும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இங்கேயும் வந்து சீல் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு அழகான ஷேப்பில் நமக்கு இந்த டோட்டலி இனி கிடச்சிரும் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து ப்ரௌன் பட்டர் சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணெய் எடுத்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ் டைம் இல்லைன்னா செலரி சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மெல்ட் ஆக விட்டுருங்க இது நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துக்கலாம் ஃபைனலாக ப்ளேட்டிங் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ப்ளேட்டில் வந்து நம்ம ரெடி பண்ண டோட்லினியெலாம் வச்சிடலாம் அதுக்கப்புறம் ப்ரௌன் பட்டர் சாஸ் அதுக்கு மேலே ஊற்றி விட்டுக்கலாம் வால்நட்டை வந்து லைட்டாக வந்து பட்டரில் டோஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணால் பேசில் லீவ்ஸாக ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி இந்த வாரம் ஷெஃப் ஆஃப் த வீக் வாங்கினா தர்ஷனோட ரெசிபியும் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனல் சிதுஸ் கிச்சன் ஸ்பாட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அன்சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ